நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். ஆக நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். சோதோமுக்கு எப்படி போனாங்க லோத்து? ஆபிரகாம் என்கிற தேவனுடைய சிநேகிதனோடு கூட இருந்தவன் இவன் சோதோமுக்கு போய் கெட்டே போனான். எப்படின்னா, அதுக்கு ஆரம்பம் அந்த சோதோம பார்க்கறான், நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அங்கதான் ஆரம்பிக்குது அவனுக்கு பிரச்சனை. சரி பரவாயில்லப்பா, சரி அது அப்படிதான் விட்டா பரவாயில்ல, இந்த இடமே இப்படி இருக்கும்னா இந்த ஊர் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு போனான். பாருங்க, சிக்கிட்டான். வெளியே கூடாரம் போட்டான், உள்ள கூடாரம் போட்டான், அந்த ஜனத்தை சம்பந்தம் கலந்தான். பிறகு அவனும் அவன் குடும்பம் அடிந்தே போயிருச்சு. பாருங்க, மோவாப் என்கிற ஒரு பொல்லாத மாறுபாடான சந்ததி வருவது காரணமாயிட்டானே. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டு அங்கதான் ஆரம்பிக்குது, அங்கதான் அது இழுத்து சிக்க வச்சிருச்சு. அதனால நம்ம கண்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதை பார்க்கறோம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் நம்ம பார்க்கிறாருன்னு உணர்வு எப்பவுமே இருக்கணும். அது இருந்தா நீங்க தப்பிக்கலாம். அவர் என்ன பார்க்கிறான்ற உணர்வு தான் நீங்க சரியா பார்ப்பீங்க. அந்த உணர்வு இல்லைன்னா கண்களை நீங்க அலைய விடுவீங்க. ஆக கண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏவாள் விழுந்தது அப்படித்தானே. நீங்கள் ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க இச்சிக்க விட விருட்சம் இருக்கு கண்டு பாத்தீங்களா? அப்ப முழு உலகம் பாவத்துக்கு விழுந்ததுக்கு காரணமே இந்த கண்டு, கண்ணு தாங்க காரணம். ஆகவேதான் நம்ம பார்க்கிற விதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதன் தோட்டத்துல அவ்வளவும் நேர்த்தியா கர்த்தர் படைத்திருக்கிறார், இல்லாத ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எதை கர்த்தர் விளக்குனாரோ அதைத்தான் அவ பாக்குறா. சாத்தம் என்ன பண்ணுவான்னா, எப்பவும் ஆக கர்த்தர் எதை விளக்கினாரோ அதன் மீது தான் கவர்ச்சியை உண்டு பண்ணுவான். நமக்கு தெரியாது. ஆக கர்த்தர் விளக்கின தடை செய்தவைகளை சாத்தான் காண்பிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க பார்ப்பதை குறித்து, கண்களை குறித்து, ஆக நமது ஆசை விருப்பங்களை குறித்து ரொம்ப கவனமா இருந்து தெய்வ பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது எது தேவை எல்லாவற்றையும் தருவார். மட்டுமல்ல, உங்களை குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் குடும்பத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.